வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை அரியகுளம் அருள்மிகு ஸ்ரீ சிவனடைந்த பெருமாள் ஸ்ரீ சுடலைமான சுவாமி திருக்கோவில் கொடைவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 10/6/2024 தேதியன்று மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை அருள்மிகு ஸ்ரீ வீரபெருமாள் சாஸ்தா திருக்கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுத்து வருதல், 7:00 கும்பம் ஏற்றி கொடியழைப்பு பூஜை தீபாராதனை, 12:00 சாஸ்தா பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 11/6/2024 தேதியன்று அதிகாலை 5:30 அருள்மிகு ஸ்ரீ சிவனடைந்த பெருமாள் பூஜை தீபாராதனை, மதியம் 12:00 மதிய கொடை விழா தீபாராதனை, மாலை 6:00 அருள்மிகு இருளப்ப சுவாமி பூஜை தீபாராதனை, 12:00 சாம கொடை விழா, சுவாமிகள் திரளைக்கு மைதானம் செலுத்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 12/6/2024 தேதியன்று காலை 6:00 கொடை விழா நிறைவு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை அரியகுளம் அருள்மிகு ஸ்ரீ சிவனடைந்த பெருமாள் ஸ்ரீ சுடலைமான சுவாமி திருக்கோவில் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள். அரியகுளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவனேந்த பெருமாள் சுடலைமான சுவாமி கோயிலுக்கு இன்றைய தினம் கொடைவிழா நடைபெறுகிறது. சிறப்பாக கொடைவிழா நடைபெறுகிறது. இது தொடர்ந்து 8வது கொடைவிழா. ஆமாம், 8வது கொடைவிழா இது நடைபெறுகிறது. இது அனைத்து மக்களும் பொங்கலிட்டு, காலையிலிருந்து பொங்கலிட்டு தொடர்ந்து அதை கொடைவிழா நடைபெறுகிறது. மதிய பூஜை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இரவு சுவாமிகளுக்கு படையான திரளை என்னும் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறது.
மாலைச் செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.